ஃபைனலி டெட் பை டிடெக்டிவ் சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் டோட்டலாக 8 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஒரு எபிசோடும் கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் கிட்ட ரன் ஆகுது. டிசி காமிக்ஸை பேஸ் பண்ண ஒரு சீரீஸ் தான் இது. ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன சாண்ட்மேன் சீரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட யூனிவர்ஸ்குள்ள தான் இந்த சீரீஸும் வருது. இந்த டெட் பை டிடெக்டிவ் சீரீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் சார்ல்ஸ் அண்ட் எட்வின் இவங்க ரெண்டு பேருமே கோஸ்ட். இவங்க வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அமானிசியம், மிஸ்ட்ரி, பேய், பிசாசி இதுகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஒரு வித்தியாசமான துப்பறிவாளர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும். இவங்களுக்கு ஒரு கேஸ் வருது, அந்த கேஸை சால்வ் பண்ண போய் இவங்க ரெண்டு மூணு பிரச்சனைக்குள்ளார போய் மாட்டிக்கிறாங்க. இதுக்கடையில் ஊரில் இருக்க பேய்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இவங்களுக்கு இருக்க பிரச்சனையும் எப்படி இவங்க சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. இது வந்து ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் சீரீஸ், அதையே ஃபன்னாக காமெடியான டோனில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. காமெடியும் இதில் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க்காக இருக்குது. கோஸ்ட்டு, மான்ஸ்டர், மிஸ்ட்ரி, ஆவி உலகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்கலாம். இதில் மெயினான கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் தான். எட்வின், அதுக்கப்புறம் சார்லஸ், இவங்க ரெண்டு பேர் தான் ஹீரோ. அதுக்கப்புறம் கிறிஸ்டல், அதுக்கப்புறம் நிக்கோன்ற இந்த ரெண்டு பொண்ணுங்க, இவங்க ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு ஒரு கேஸையும் சால்வ் பண்ணுவாங்க. இது சாண்ட்மேன் யூனிவர்ஸ்குள்ளே வரதால அந்த சீரீஸ்க்கும் இந்த சீரீஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இதில் வந்து சாண்ட்மேன் சீரீஸில் நீங்கள் பார்த்தா டெத்னு ஒரு கேரக்டரை மட்டும் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. மொத்தமாக இதில் 8 எபிசோட். இவங்ககிட்ட ஒரு பேய் வந்து ஹெல்ப் கேட்கும், இவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்த எபிசோடில் இன்னொரு பேய் வந்து ஹெல்ப் கேட்கும், அதுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படியே தான் இந்த 8 எபிசோடையும் ஓட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 எபிசோட் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இதுவே ரிப்பீட்டட் ஆகிருக்கிறதால போரிங்காக இருக்குங்க. இதுக்கு பேசாமல் ஒரு ஸ்ட்ராங்கான கேஸஸ் சால்வ் பண்ணுற மாதிரி ஸ்டோரியை கொண்டு போயிருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ரொம்ப போராகுதுங்க. வில்லியும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. சாண்ட்மேன் சீரீஸ் கூடலாம் இதை கம்பேர் பண்ணவே முடியாது. அது சூப்பராக இருக்கும், பட் இது வந்து அந்தளவுக்கு இல்லை. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஈஸியாகவே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ரொம்ப லென்த்துங்க இந்த சீரீஸ், மொத்தமாகவே ஒரு 4 எபிசோட்லேயே அதை முடிச்சிருக்கலாம். 8 எபிசோட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ரொம்ப இழுவையாக இருக்குது. அவ்வளோ தூரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் நான் சொல்கிற சின்ன சஜஷன் என்னென்னா ஒரு 4 எபிசோடு மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களால் கண்டினியூ பண்ண முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. மொத்தத்தில் இந்த டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு 3 எபிசோடு ஓகே நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் ஸ்லோவாக கொண்டு போயிருக்காங்க. டீசெண்டான சாரி கைஸ் ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்குது. இந்த சீரீஸ்க்கு என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 10. இந்த சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.